4.18. If the marginal cost of producing x shoes is given by 3xy plus y square into dx plus x square xy into dy equal to 0, and the total cost of producing a pair of shoes is given by rupees 12, then find the total cost of the function. அதாவது நல்லா புரிஞ்சு, மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொன்னாலே சி டேஷ் ஆஃப் எக்ஸ், சரிங்களா? சி டேஷ் ஆஃப் எக்ஸ்னா என்ன சொல்லுவோம், இதை டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது டிசி பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம், டிசி பை டிஎக்ஸ், சரிங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு, சரிங்களா? அதை தான் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒய்ல இருக்கு, சிக்கு பதில ஒய் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஓகே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஒய் கண்டுபிடிக்கணும், அதாவது சி கண்டுபிடிக்கணும், காஸ்ட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த செகண்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போயிடலாம், கொண்டு போயிட்டால் மைனஸ் வந்துடுமா, கொண்டு போனதுக்கப்புறம் அந்த டிஎக்ஸ் மட்டும் கொண்டு வந்துட்டோம்னா டிவைட், அப்போ டிவை பை டிஎக்ஸ் இந்த டேர்ம் வந்து அப்படி டிவைட் ஆகிடும். அவங்க ஷார்ட்டாக போட்டாங்க, இந்த டேர்ம் ரைட் சைடில் போகும்போது மைனஸ் வந்துருக்குங்களா, மைனஸ் ஆஃப் 3xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை எடுத்து ரைட் சைடு கொண்டு போகும் டிவைட் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் ஒன். இப்போ என்ன பண்ணுறாங்க, புட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னா என்ன பண்ணி ஒன்று டிஃபரன்ஷியல் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ், இது ஆஷன் நமக்கு தெரிஞ்சது தான். இது என்ன பண்ணும், இப்போ ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஒன்ல, அதாவது டிவை பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல டிவை பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணால் வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதில் ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணும், ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸ், இங்கே ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணால் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், டினாமினேட்டில் அதேமாதிரி இங்கே விஎக்ஸ், எப்படி பார்த்தாலும் உனக்கு எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, நியூமரேட்டர்லேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர் நம்பர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இன்ட்டு விஎக்ஸ் இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்து என்ன பண்ணலாம் நம்ம, கேன்சல் பண்ணிக்கலாம், சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணலாம். பாருங்க, கேன்சல் பண்ணிவிட்டால் பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு மைனஸ் காமனாக இருக்குது ஆல்ரெடி, நான் ஒரு 3v ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் வி, ஓகேங்களா? ரைட். இப்போது அடுத்தது பாருங்கள், இப்போது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இருந்தால் அந்த வியை வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடும், அப்போ மைனஸ் வி ஆயிடுது, ஓகேங்களா? மைனஸ் வி. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, இதை கிராஸ் பண்ணால் அந்த மைனஸ் வி இந்த ஒன்னை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வி, மைனஸ் வி இன்ட்டு வி வந்து மைனஸ் வி ஸ்கொயர், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு பை 1 ப்ளஸ் வி, ஓகேங்களா? ரைட். இப்போது வந்து வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் 2 வி ஸ்கொயர், அதேமாதிரி மைனஸ் 3 வி மைனஸ் வி வந்து மைனஸ் 4 வி, அவ்வளோதான். இப்போ பாருங்க, வி எக்ஸில் மாறிடுச்சு அந்த ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். இப்போது வேரியபிள் செப்பரேட் பண்ணுமா, ஓகேங்களா? டிவி இருக்கா, டிவி அப்படியே இருக்கட்டும், இந்த 1 ப்ளஸ் வி அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் வந்துடும், இது டினாமினேட்டர் போயிடுது, மைனஸ் காமனாக எடுத்து அங்கேயே வச்சுக்கலாம், ரைட் சைடில் வச்சுக்கிறாங்க, ஈக்குவல் டு இந்த எக்ஸ் டிஎக்ஸ்லாம் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் எக்ஸ் பை டிஎக்ஸ் பை எக்ஸ், ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்டெகிரேட் பண்ணலாம் பாருங்கள், இன்டெகிரேட் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க, இன்டெகிரேட் பண்ணால் ரைட் சைடு ப்ராப்ளமே இல்லை, 1 பை எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் வந்துடும் ப்ராப்ளம் இல்லை. லெஃப்ட் சைடு வாங்க, லெஃப்ட் சைடு எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள், மல்டிப்ளைங் ஆன் போத், அதாவது 4 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், நியூமரேட் டினாமினேட்டர் 4 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், சரிங்களா? மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்கள், இங்கே ரைட் சைடில் 4 மல்டிப்ளை பண்ணுறோம், அதேமாதிரி லெஃப்ட் சைடில் என்ன வரும் நமக்கு, 4 வந்து ஆக்சுவலாக இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 4 போடலை அவங்க, ஆக்சுவலாக இங்கே 4 வரும். இப்போ ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் இருக்கிறத டிஃப்ரென்ஷியல் பண்ணால் நியூமரேட்டருக்கு வருது பாருங்கள், டினாமினேட்டர் இருக்கிறத டிஃப்ரென்ஷியல் பண்ணுங்களேன், 2 வி ஸ்கொயர் பண்ணால் 4 வி, அதேமாதிரி 4 வியை பண்ணால் ப்ளஸ் 4, அதுதான் நியூமரேட்டரில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 4 வி. அப்போது நம்ம 4 மல்டிப்ளை பண்ணதுனால தான் அந்த டினாமினேட்டர் இருக்க டிஃப்ரென்ஷியல் பண்ண நியூமரேட்டர் வரதுனால நம்ம என்ன பண்ணலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர் இருக்குது, சரிங்களா? லாக் ஆஃப் 4 வி ப்ளஸ் 2 வி ஸ்கொயர், ஓகேவா? அது ஃபார்முலா தெரியல, இன்டெகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் நியூமரேட்டர் டேர்ம் இருந்துச்சுன்னா அதை நமக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இதான் வந்து ரூல், சரிங்களா? ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ லாக் ஆஃப் 4 வி ப்ளஸ் 2 வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு 1 பை எக்ஸ் அப்படின்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து லாக் சி, ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், ரைட் சைடு பாருங்கள், லாக் ஏ மைனஸ் லாக் பி, சியை வந்து லாக் ஏன்னு எடுத்துக்கோ, இந்த ஃபோ அதே மாதிரி லாக் சி மைனஸ் இந்த 4 வந்து பவர் கொண்டு போயிடுமா, லாக் எக்ஸ் பவர் 4. இப்போ பாருங்கள், லாக் சி மைனஸ் லாக் பி அப்படின்னு இருக்கா, அப்போ லாக் ஏ பை பி அப்படின்னு எழுதிக்கலாம், அப்போ லாக் சி பை எக்ஸ் பை 4 வரும், ரெண்டு இந்த லெஃப்ட் சைட்லையும் லாக் இருக்கும், அப்போ லாக் லாக் கேன்சல் ஆச்சுன்னா 4 வி ப்ளஸ் 2 வி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் பவர் 4 இருக்கும், அவ்வளோ இந்த எக்ஸ் பவர் 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணோம், ஃபைனலாக என்ன பண்ணோம், அந்த ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம், அதுலேருந்து வி ஈக்குவல் டுனா வரும் நமக்கு ஒய் பை எக்ஸை, மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுங்கள், வி இருக்க இடத்துல ஒய் பை எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 4 இன்ட்டு வி இருக்க இடத்துல ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், எல்சிஎம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம், அப்போ ஒரு எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4xy ப்ளஸ் 2y ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அவ்வளோதான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேணால் எடுத்துக்கலாம், 2 காமனாக எடுத்துருக்காங்க, 2xy ஸ்கொயர் சி ஈக்குவல் டு கிடச்சிச்சிங்களா,
அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து என்னது, இங்கே கான்ஸ்டன்ட் தான் சி, கான்ஸ்டன்ட் நினச்சிக்க போறீங்க, காஸ்ட் வந்து கிடையாது, இங்கே சின்றது கான்ஸ்டன்ட், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ காஸ்ட் புட்டு இங்கே ஆக்சுவலாக இப்போ கான்ஸ்டன்ட் அது இப்போ இங்கே காஸ்ட்ன்றது என்ன, ஒய் தான் ஆக்சுவலாக காஸ்ட்டு. இந்த காஸ்ட் ஆஃப் புட்டு இங்கே பேர் ஆஃப் ஷூஸ் வந்து எவ்வளோ, 12, அதான் நல்லா புரியும். பேர் ஆஃப் ஷூனா எக்ஸ் வந்து 2, பேர்னா 2, அதோட காஸ்ட் வந்து 12, அப்போ காஸ்ட்னா சி அது ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 12, அப்போ ஒய் இருக்க இடத்துல 12 சப்ஸிட் பண்ணுங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 2 சப்ஸிட் பண்ணுங்க, சப்ஸிட் பண்ணால் சி ஈக்குவல் நான் வந்து பாருங்கள் 2 × இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுல 2 போட்டால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 × 2 சரி 8 ஆகிடும். இங்கே அதே மாதிரி 2 × 12 போட்டோன்னா 48 வரும், ப்ளஸ் இங்கே வந்து 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ஆட் பண்ணிங்கன்னா 192 × 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1536 வருது, கான்ஸ்டன்ட் சி. அது எடுத்து வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே இந்த 2 இங்கே 2 இருக்கு இல்லையா, இதில் சி இருக்கிறதுல 1536, அதுக்கடுத்து இந்த 2 அதுக்கு கேன்சல் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன வரும், வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் 2xy + y² = 768. ஏன்னா இந்த 2 ரைட் சைடில் இருக்க 1536 கேன்சல் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 4.19, த மார்ஜினல் ரெவென்யூ ஒய் ஆஃப் அவுட்புட் கியூ இஸ் கிவன் பை dy/dq q² + 3y² / 2qy, ஃபைன் த டோட்டல் ரெவென்யூ ஃபங்க்ஷன் வென் த அவுட்புட் இஸ் 1 unit அண்ட் ரெவென்யூ. ஓகேங்களா, அதாவது எம்ஆர் கொடுத்துட்டாங்க சரிங்களா, மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, dy/dq ஓகேங்களா. இங்கே வந்து எப்படின்னா அவுட்புட் வந்து கியூவில் இருக்குது ஓகேங்களா, ஒய் ஆஃப் அவுட்புட் கியூ இஸ் கிவன் பை, அதாவது ரெவென்யூ வந்து ஒய்ங்க சரிங்களா, ரெவென்யூ வந்து ஒய், கியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டு ஓகேங்களா, ப்ரொடக்ஷன். இப்போ எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றது கியூ, அதோட அவுட்புட் வந்து ரெவென்யூ வந்து ஒய் ஓகே. பாருங்கள் எம்ஆர் dy/dq அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்ல, dy/dq நம்ம dy/dxன்னு மாற்றும் பாருங்கள், அந்த வேலைலாம் நமக்கு இங்கே இல்லை, dy/dq கொடுத்துட்டாங்க. இப்போ டைரெக்டாக நம்முடைய வேலை என்னென்னா y = vx சப்ஸிட் பண்ணும், y = vx, ஆனால் இங்கே எக்ஸுக்கு வேலை கியூன்னு வரத்தால y = vq அப்படின்னு சப்ஸிட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுங்க, dy/dq = என்னது, dy/dq v + x dv/dx சொல்லுவீங்க, அது போல qdv/dq சொல்லணும், அதாவது எக்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணா கியூ மாத்திக்கிறீங்க. இப்போ இதோ அதே மாதிரி 1 சப்ஸிட் பண்ணும், 1 சப்ஸிட் பண்ணினா 1 பாருங்க, லெஃப்ட் சைடு பாருங்க, லெஃப்ட் சைடில் வந்து v + qdv/dq ரைட் சைடில், ரைட் சைடில் என்ன பண்ணணும், ஒய் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணா vq சப்ஸிட் பண்ணும், அதையும் பண்ணிட்டாங்க, சப்ஸிட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க கியூ ஸ்கொயரை காமனாக எடுத்து கேன்சல் பண்ண அப்படின்னா நம்ம இடத்துல கியூ ஸ்கொயர் இருக்கும், கேன்சல் பண்ணிட்டா 1 + 3v² / 2v, லெஃப்ட் சைடில் v + இருக்கும், இந்த வியை ரைட் சைடு கொண்டு வந்துடும் -v ஆகிடும் இல்லைங்களா, ஸோ அதுதான் -v கொண்டு வந்துடும், அதை கிராஸ் பண்ணிங்கன்னா -2v² அப்போனா 1 + v² / 2v வரும், அவ்வளோதான். இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ணுங்கம்மா, dq/qலாம் ஒரு சைடு கொண்டு போயிடும், அதுக்கடுத்து வி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும், அவ்வளோதான். இன்டெகிரேட் பண்ணுற மாதிரிமா, இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எப்படின்னா டினாமினேட்டர் பாருங்க 1 + v² இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன், அப்போ 2v + 0 வரும், அப்போ 2v நியூமரேட்டர் வருதா, அப்போ லாக் ஆஃப் 1 + v² எழுதிக்கலாம் இல்லைங்களா, ஈக்குவல் டு இதுக்கு வந்து 1/q பண்ணால் log q + log c அவ்வளோதான். லாக் ஆஃப் 1 + v² இது வந்து பார்த்தீங்கன்னா log a + log b, அப்போ log ab எழுதிக்கலாம், அப்போ cq எழுதிட்டாங்க, ரெண்டு பக்கமும் லாகை கேன்சல் பண்ணிட்டுனா 1 + v² = cq ஓகேங்களா. மறுபடியும் வி இருக்கிறதுல y/q ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 + இங்கே வி இருக்கிறது என்ன பண்ணோம், y/q, அப்போ y² / q² = cq. இந்த q² எல்சியம் எடுத்தீங்கன்னா q² + y² / q² = cq வரும் ஓகேங்களா. அந்த இந்த கியூ ஸ்கேர் கிராஸ் பண்ணிங்கன்னா சி கியூப் ஆகிடும், அவ்வளோதான் 2. இப்போ என்ன பண்ணா அவுட்புட் இஸ் 1 unit அண்ட் ரெவென்யூ இஸ் 5 ஓகேங்களா, அவுட்புட் இஸ் 1, ரெவென்யூ வந்து என்னது 5, அதாவது ரெவென்யூனா ஒய்னு அர்த்தம், ஒய் வந்து 5னா கியூ வந்து 1 unit, கியூக்கு இருக்கிற இடத்துல 1 சப்ஸிட் பண்ணுங்க, 1 சப்ஸிட் பண்ணால் 1 + இங்கே 5 சப்ஸிட் பண்ணால் 25 = இங்கே கியூ இருக்கிறது 1 சப்ஸிட் பண்ணால் q பண்ணால் 1 தான், அப்போ சி வரும், அப்போ c = 26, அதை மறுபடியும் இந்த இடத்துல சப்ஸிட் பண்ணும், 26 q² + y² = 26 q³. ஆக்சுவலாக நம்ம y = மாற்றிக்கலாம், y = தான் ரெவென்யூ, y = மாற்றி போடலாம் இல்லை அப்படியே கூட விட்டுலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே வந்து y ரெவென்யூ அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க, q யூனிட், எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து யூனிட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸைஸ் 4.3 ஃபர்ஸ்ட் சம், சால்வ் த ஃபாலோயிங் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நம்பர் x dy/dx = x + y. ஃபஸ்ட்டு dy/dx தான் நமக்கு இருக்கணும் சரிங்களா, அப்போ dy/dx = இந்த மல்டிபிளே இருக்க எக்ஸ் வந்து ரைட் சைடு கொண்டு போயிடலாம், பை ஆயிடுதா ரைட். இப்போ என்ன பண்ணலாம், இட் இஸ் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எப்படின்னா அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், அதோட
degree vandu same a irukum ipo x oda power 1 y oda power 1 inge 1 andha mari homogeneous sari ipo put y equal to vx dy by dx equal to enna pannalam nama idu y equal to vx na dy by dx equal to v plus x dv by dx seringla idu vandu nama differentiate panna idu varum ipo idu eduthu poi appo first idu 1 nu eduthukitte idula edhuvume substitute pannu enga inda dy by dx irukkathula v plus idu potukka mari v plus x dv by dx x equal to x plus இந்த y இருக்கிறதுல vx னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு by x போட்டாங்களா ரைட் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த நியூமரேட்டர்ல இருந்து x-ஐ காமன் எடுக்கலாம் டினாமினேட்டர் x-ஐ கேன்சல் பண்ணிக்கலாம் அதை எடுத்து x x கேன்சல் பண்ணிட்டா வெறும் 1 + v தான் இருக்கு என்னது ரைட் சைடுல 1 + v இருக்கு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு v plus னு இருக்கு இல்லையா அதல x dv / dx மட்டும் வெச்சிடுங்க வெச்சிக்கிட்டு அந்த v-ய ரைட் சைடு கொண்டு போய் ஏன்னா 1 + v இருக்கு ரைட் சைடு வந்தா -v அப்ப இந்த +v -v கேன்சல் ஆயிடுமா அப்ப வெறும் 1 தான் வரும் அதுதாங்க வந்திருக்கு x dv / dx 1 னு வந்திருக்குங்களா ரைட் இப்போ இன்டகிரேட் பண்ண போறோம் முதல்ல வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ண முடியும் சோ வேரியபிள் செப்பரேட் பண்ணிராங்க பாரு வேரியபிள் செப்பரேட் பண்ணிராங்க ஏன்னா அந்த ரைட் சைடுல 1 தான் அப்ப அந்த dx அப்படியே கிராஸ் பண்ணிராங்க வேற ஒண்ணு இல்ல சரிங்களா இது இந்த டம் தான் இருந்தது இப்போ இந்த dx அப்படியே கிராஸ் பண்ணிராங்க இந்த x வந்து டிவைட் ஆயிடும் அப்போ dx / x னு ஆயிடுது அவ்வளவுதான் இன்டகிரேட் பண்ணுங்க இன்டகிரேட் பண்ணீங்கனா இது இன்டகிரேட் பண்ணா v 1 / x இன்டகிரேட் பண்ணா நம்ம log x log c அப்படினு ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ரைட் நவ் ரீப்ளேஸ் y இருக்க v இருக்க இடத்துல y / x னு சப்ஸ்டிட் பண்றாங்க v equal to y / x சப்ஸ்டிட் பண்ணா வரும் பாருங்க y / x equal to log x plus log c ஆக்சுவலா இது வந்து log a plus log b என்ன பண்ணலாம் log ab னு எழுதிடலாம் அப்ப log cx னு எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் அதான் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் இந்த x வந்து என்ன பண்ணலாம் அப்படியே வச்சுக்கறாங்க ஆக்சுவலா அதான் y / x equal to log cx ஓகேங்களா இது முடிஞ்சிருச்சு r இல்லைனா எப்படி எடுத்துலாம்னா இந்த லாக் லெஃப்ட் சைடு வந்து நான் இ பவர் ஆகிடும் இல்லையா அப்போ cx ஈக்குவல் டு இ பவர் y / x ன்னு எழுதிக்கிறாங்க அதில் x மட்டும் வேணும் அப்படின்னா இந்த c மட்டும் ரைட் சைடு கொண்டு போனால் 1 / c இன்டு இ பவர் y / x ன்னு எழுதிக்கிறாங்க அந்த 1 / c தான் என்ன பண்ணி நம்ம தான் சொல்லிட்டோமே கான்ஸ்டன்ட் வந்து நிறைய இடத்துல சி ஸ்கொயர்னு வரும் அதை ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் கே அப்படின்னு போட்டுக்குவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணலாம் வேற ஒரு கான்ஸ்டன்ட்டாக கே நம்ம மாற்றிக்கிறாங்க சரிங்களா அது பாருங்க கே ஈக்குவல் டு 1 / c அந்த கான்ஸ்டன்ட் 1 / c-ஐ நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாமா 1 / c-ன்னு இருக்கிறத நான் வேற ஒரு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் தான் 1 / c-ன்றதும் கான்ஸ்டன்ட் தான் c-ன்றதும் கான்ஸ்டன்ட் தான் k-ன்றதும் கான்ஸ்டன்ட் தான் அது வந்து 1 / c ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறோம் ஒரே டேர்மாக சிம்பிளாக கேன்னு போட்டுக்கணும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் c-யோட வேல்யூ 5-ன்னு வச்சிங்களேன் அப்போ 1 / 5-னா இப்போ அதை கேன்னு எடுத்துக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அப்போ 1 / 5-ன்னு போகிறதுக்கு பதிலாக கேன்னு போட்டுருவோம் அப்போ கேவோட வேல்யூ 1 / 5 தான் மீனிங் சரிங்களா அதுக்காக கே வந்து கே போட்டதுனால கான்ஸ்டன்ட் மாறி போச்சுன்னு அர்த்தம் கிடையாது அந்த 1 / c-யோட வேல்யூ என்னவோ அதே தான் கேவோட வேல்யூ சரிங்களா அதனால வந்து கேன்னு யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான் ஆன்சர் பாருங்க சிம்பிள் சம் தான் அது அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3y-னு இருக்கு முதல்ல டிவை பை டிஎக்ஸ் தான் இருக்கணும் லெஃப்ட் சைடில் டிவை பை டிஎக்ஸ் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளர் டிவைட் ஆகிடும் ஓகேங்களா திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் புட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஓகேங்களா புட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஓகேங்களா புட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னா டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது ஒன்று இது டிஃப்ரென்ஷிப்னா வி பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் யூவி மெத்தடில் பண்ணுவீங்க அதுக்கு இது எதுவுமே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிகிரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அது சேமாக இருக்கும் சரிங்களா அது 1 இருக்கோ 2 இருக்கோ ஏதோ ஒன்று இப்போ அந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா அப்போ டினாமினேட்டர்ல என்ன வரும் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அந்த டிகிரி வந்து 2-னு வரும் ஸோ அதுதான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம் சரி திஸ் இஸ் ஹோமோஜினியஸ் முடிஞ்சிருச்சு இதை சப்ஸ்டிட் பண்ணுமா இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் டிவை பை டிஎக்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுறாங்க வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல ஒய் இருக்கிறதுல விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க அதேமாதிரி இங்கே டினாமினேட்டர்ல ஒய் இருக்கிறதுல விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க எக்ஸ் கேன்சல் இந்த மாதிரி கண்டிப்பாக கேன்சல் ஆகும் அப்படி ஆகணும்னா இந்த மாடலில் நீ போட முடியும் சரிங்களா கண்டிப்பாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க அதாவது ரைட் சைடில் இருக்கிற எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரை கண்டிப்பாக கேன்சல் ஆகிடுமா லெஃப்ட் சைடில் இருக்கிற வெறும் இந்த டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வரும் பாருங்க அது மட்டும்தான் வரும் இந்த எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்த டேர்மே எக்ஸ் சம்மந்தமான இது இருக்காது மீதி எல்லாமே வி டேர்ம்ஸில் தான் இருக்கும் சரிங்களா ரைட் இப்போது இந்த ப்ளஸ் வி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க அப்போ நேரம் மைனஸ் வி அதுதான் இங்கே போட்டிருக்காங்க அதுக்கடுத்து இந்த கிராஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் மைனஸ் வி இன்ட்டு 1 வந்து மைனஸ் வி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 1 - v இதை வந்து சிம்பிளை பண்ணுறாங்க சிம்பிளை பண்ணால் 1 + 2v / 2v + v² பை 1 - v அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிக்கிறாங்க வேரியபிள் செப்பரேட் பண்ணால் என்ன வரும் இந்த எக்ஸ் டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிடுங்க இந்த டேர்ம் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ இன்டகிரேட் பண்ண வேண்டியதான் சரிங்களா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இன்டகிரேட் ரைட் சைடு ப்ராப்ளமே இல்லை எல்லா சம்பளமே பாருங்கள் 1 / x தான் வருது dx / x தான் வருது log x தான் எல்லா சம்பளமே நம்ம இதுவரை பார்த்த எல்லா சம்பளம் இந்த லெஃப்ட் சைடு மட்டும்தான் அந்த வி டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதை தான் நம்ம இன்டகிரேட் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள்
so integrate pannum. Ipo 1 minus v, 1 minus v equal to 2 minus 1 minus v. Okay, இது ஆக்சுவலா இந்த 1 மைனஸ் வி இருக்கு இல்லையா நியூமரேட்டர்ல, அதை நம்ம இப்படி எழுதியிருக்காங்க 2 மைனஸ் 1, அதை 1 ஆட் பண்ணி 1 லெஸ் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் 1 ஆட் பண்ணி 1 லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2 மைனஸ் 1 ஏன் அப்படின்னா இந்த 2 மைனஸ் மைனஸ் காமன் எடுத்துனா வரும் 1 பிளஸ் வி, அதான் வி பிளஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஏன்னா அப்போதான் இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம்ஸ் கூட ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும், அதுக்காக தான். சரி, டினாமினேட்டர்ல இருக்கிறத என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, டினாமினேட்டருக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, டினாமினேட்டர்ல 1 பிளஸ் 2 வி பிளஸ் வி ஸ்கொயர் இருக்குல்ல, அதை 1 பிளஸ் வி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. சரிங்களா, ஏ பிளஸ் வி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பன்னில் இருக்கு, அதை ஷார்ட்டாக என்ன பண்ண 1 பிளஸ் வி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ நியூமரேட்டரில் அந்த 1 பிளஸ் வி இல்லை வி பிளஸ் 1 வரா மாதிரி மாற்றிட்டாங்க, மாற்றியாச்சா, ரைட். இப்போ அந்த டினாமினேட்டர்லாம் இருக்குது வி பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயருக்கு, அதை தனித்தனி டிவைட் பண்ணுங்க, 2 பை வி பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் வி பிளஸ் 1 பை வி பிளஸ் 1 கேன்சல் பண்ணால் ஒரு வி பிளஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 1 பை வி பிளஸ். இப்போ இது இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி தான். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண எப்படி தெரியுமா இருக்கு, 2 பை எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து நியூமரேட்டர் போனால் மைனஸ் 2 ஆகும், அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 வரும். சரிங்களா, இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி அப்படின்னா பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1, அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 வரும். எக்ஸ் பவர் ஆனால் இங்கே எக்ஸாக இருக்கு, அப்போ வி பிளஸ் 1 தான் இருக்குது, அப்போ வி பிளஸ் 1 பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 வரும். இந்த வி பிளஸ் 1 பவர் மைனஸ் 1 இருக்குல்ல, அதை டினாமினேட்டர் கொண்டு போனால் வி பிளஸ் 1 பவர் 1 ஆகிடுதா, இந்த மைனஸ் வந்து அப்படி வெளியில் போட்டு ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2 போட்டாங்க, அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, மைனஸ் 1 பை வியை பண்ணால் என்ன வரும், 1 பை வி பிளஸ் 1 அப்படின்னா லாக் வி பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் பண்ணால் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி. ஓகேங்களா, இப்போது இதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மைனஸ் 2 பை வி பிளஸ் 1 அதை மட்டும் நிறுத்திக்கிட்டு மீதி இந்த மைனஸ் லாக் வி பிளஸ் 1 இருக்குல்ல, அதை ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ப்ளஸ் ஆகிடுதா. ஆக்சுவலாக மூணு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி ப்ளஸ் லாக் வி ப்ளஸ் ஒன், எத்தனை டேர்ம் இருந்தாலும் சரி லாக் ஆஃப்னு போட்டு மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது எக்ஸ் சி இந்த வி ப்ளஸ் ஒன் மூணுத்தையும் மல்டிப்ளை சி எக்ஸ் வி ப்ளஸ் ஒன் அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், வி ரீப்ளேஸ் பண்ணுங்கள், வி இருக்க இடத்துல ஒய் பை எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இங்கே வி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 1, அதை கிராஸ் மல்டிப்ளை எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் பை எக்ஸ் வரும், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் மைனஸ் 2 எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப். அதேமாதிரி இங்கே அதேமாதிரி அப்புறம் வி இருக்க இடத்துல ஒய் பை எக்ஸ், அதில் அதேமாதிரி எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த எக்ஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண, இந்த லாக் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் இ பவர் ஆகிடும் இல்லையா, அப்போ இ பவர் மைனஸ் 2 எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், இந்த எக்ஸ் எக்ஸ் தான் கேன்சல் ஆகிடுது இல்லையா, சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த சி என்ன பண்ணலாம், ரைட் சைடு கொண்டு வந்தால் 1 பை சி ஆகும், 1 பை சியை கேன் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சம்மு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இந்த முன்னாடி ஸ்டெப் வந்துட்டாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வெறும் 1 பை சின்னு போட்டாலும் தப்பு கிடையாது, அதை ஸ்கேன் நம்ம போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை.